தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவை எட்டியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் குண்டாறு, அடவிநயினார், கருப்பநதி உள்ளிட்ட 5 நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து குண்டாறு அணைக்கு வரக்கூடிய 111 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. விருதுநகரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பால் கேக் விற்பனை அதிகரித்துள்ளதால் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் கடந்த 75 ஆண்டுகளாக பால் கேக் உற்பத்தி செய்யப்படுகிறது. எளிய முறையில் மிகவும் சுவையாக தயாரிக்கப்படுவதால் பால் கேக்குகளுக்கு அதிக அளவில் வரவேற்பு உள்ளது. இதனிடையே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பால் கேக் விற்பனை அமோகமாக நடைபெறுவதால் பால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மேளதாளம் முழங்க சிறப்பு பூஜைகளுடன் அவை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இளநீர், தயிர், பால், நவதானியங்கள் நிரம்பிய பட்டிக்குளத்தில் பசுமாடு கால் வைத்து பட்டி மிதித்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது. இந்த விழாவில் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற நகைச்சுவை நடிகர் தாமு, தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கணித ஆசிரியர்களுக்கு சமம் என தெரிவித்தார். திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், நகைச்சுவை நடிகர் தாமு ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய தாமு, குப்பைகளை கூட்டி கழிப்பதுடன் அதை தரம் பிரித்து வகுப்பதால் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கணித ஆசிரியர்களுக்கு சமமானவர்கள் என பெருமிதம் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே லாரியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் தந்தை மகன் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரையைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் மகன் திவாகரனுடன் பொன்னமராவதிக்கு சென்று கொண்டிருந்த போது கச்சிராயன்பட்டி பகுதியில் எதிர்பாராத விதமாக கார் டயர் பஞ்சராகி சாலை தடுப்பை தாண்டி கார் சென்றது. அப்போது எதிர்த்திசையில் வந்த லாரி மோதி கார் விபத்திற்குள்ளானதில் தந்தை மகன் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயூரநாதர் கோவிலில் பொங்கல் பண்டிகையையொட்டி 108 லிட்டர் நெய்யால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. 1500 ஆண்டுகள் பழமையான மயூரநாதர் சுவாமி கோவிலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மயூரநாதருக்கும் அம்பாள் அபயாம்பிகைக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 108 லிட்டர் பசு நெய்யால் நடைபெற்ற அபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அபிஷேக எண்ணெய் பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகைக்கடை உரிமையாளருக்கு சொந்தமான இடத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தாராபுரம் சின்னக்கடை வீதியைச் சேர்ந்தவர் நகைக்கடை உரிமையாளர் ஹரிஹரன். இவரது நகைக்கடையில் 50 கோடி ரூபாய் வரை நகை விற்பனையில் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஹரிஹரனுக்கு சொந்தமான இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கணக்கில் வராத நகை, பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர்.